சதுரகிரி மகாலி மலைக்கு வந்திருக்கோம். மகாலிங் சாமியை பார்க்க போறோம். சரிமா, மகாலிங் சாமி அவர் பேரு. அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சதுரகிரி மகாலிங்க மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். மலை ஏறுறதுக்காக வந்திருக்கோம். காலைல மணி 6:30 ஆச்சு. சீக்கிரமாக ஏறலாம் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மகாலிங்க கோயிலில் வந்து மேலே மகாலிங்க சுவாமி எப்படி இருக்குது, மேலே போகிற வழிகள் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே காட்டுறோம். வாங்க, எந்த மாதிரி போகிறது, வழிகள் இந்த மாதிரி இருக்குன்ற காட்டுறேன். மலை எந்த மாதிரி இருக்குது, சாமியை தரிசனம் பண்ணுறதும் காட்டுறேன். வந்து பாருங்கள் எப்படி. நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கத்தாழையில் பழம் இருக்குது. அந்த கத்தாழை பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட போகிறோம் நாங்கள். இந்த கத்தாழையில் வெறும் முள்ளாக இருக்குது. நம்ம உதயா தான் ரிஸ்க் எடுத்து அதை எடுத்துறாப்புல. கீழே அந்த முள்ளை வந்து உரசிடணுமா, அந்த முள்ளை உரசிட்டு தான் சாப்பிடணும்ன்ற உடச்சி சாப்பிடணும்ன்றாங்க. செம்மையாக இருக்கு. ஓ, உள்ளே அப்படியே ரெட்டிஸாக இருக்கு. முதன் முறையாக கத்தாழை பழம் சாப்பிட போகிறேன். கத்தாழை பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு இருக்காங்க, சாப்பிட போகிறேன். அப்படியே லிப்டிக் போட்ட மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. விதையெல்லாம் நிறையா இருக்கு. அந்த விதையெல்லாம் துப்பிடணும் இருக்காங்க. இந்த பழம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பழம் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், வெயிலுக்கு நல்லா இருக்கும்ன்றாங்க. சூப்பர் பழம், தொட்டதுக்கே கையை சிவப்பாயிடுச்சு. டெய்லியும் கத்தாழை பழமும் சாப்பிட்டா கருப்பாக இருக்கு, நான் சிவப்பாயிருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு பழம். பழத்துக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கு பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது காத்தாடி மட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம்ன்ற ஒரு பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு சின்ன பாறையில் சாமி வச்சு கருப்பு மாதிரி வச்சு கும்பிட்றாங்க. இங்கே இருக்கிற இந்த கருப்பு சாமியாக நினச்சி இந்த பாறையை கும்பிட்றாங்க. இந்த பாறையை கும்பிடும்போது மேலே போயிட்டு வரும்போது நம்ம துணையாக வருவார்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இந்த சதுரகிரி மகாலிங்க மலைக்கு வந்து 4 பாதை இருக்குது. ஒரு பாதை மெயின் பாதை வந்து தானிப்பாறை. நம்ம இதுலேருந்து தானிப்பாறை இங்கே சாப்பிட்டு ஒரு பக்கத்தில் எலுமலை பக்கத்தில் வந்து வாழைத்தோப்பு. இப்போ வாழைத்தோப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஷார்ட்கட் பாதை, அதில் போயிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து வருஷ நாட்டு வழியாக வந்து யானை கச்சத்து வழியாக ஏறுகிற பாதை. மொத்தம் 4 பாதை இருக்குது. 4 பாதையில் ஏறினோம்னா நம்ம மேலே சதுரகிரி மகாலிங்க மலைக்கு போயிடலாம். இதில் மேலே வந்து காத்தாடி பாறை, காத்தாடி மெட்டு, குளிராட்டி, குளிராட்டி பாறை, கொய்யாத்தோப்பு கோயில்னு அப்படி ஒவ்வொரு ஏரியாவாக பிரிச்சுருக்காங்க. காத்தாடி பாறை போகிற வரைக்கும் இந்த பகுதியில் போகும்போது காத்தாடி பாறை போகிற வரைக்கும் நாக்கு தள்ளிடும், ஃபுல்லாக நட்டு குத்தலாக இருக்கும் அந்த வாழைத்தோப்புள்ளி ஏறும்போது. இப்போ இது வந்து காத்தாடி மெட்டுக்கு வந்து பின்புற ஏறுற மாதிரி ஒரு வழி இருக்குன்னாங்க. இப்போ அந்த வழி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்ற வழியை காட்டுறேன். பாதை இந்த அளவுக்கு இங்கிட்ட வந்து ஓரளவுக்கு ஸ்லோப்பாக இருக்குது. வாழைத்தோப்பு வழி ஏறினீங்கன்னா நட்டு குத்தலாக இருக்கும். காத்தாடி பாறை
ஏறுக்குள்ள பாதியிலே வந்து வீட்டுக்கு போகலாம என்ன என்ன வரும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பரவால இது கொஞ்ச தூரம் வந்ததும் சமமான பாதையா இருக்கு தா ஒரு ஏத்தம் கொஞ்சம் சமமான பாதை அந்த மாதிரி இருக்கு பாலத்தை போடி ஏறினா ஒரே நட்டு குத்தல் அந்த மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கும் அங்க ரெண்டு மலைக்கு இடையில பள்ளம் தெரியுதா அதுதான் காத்தாடி மட்டு அங்கதான் முத போகணும் காத்தாடி மட்டு போனாதான் ஏதோ கொஞ்ச தூரம் காவாசித்திரம் போனதுக்கு அர்த்தம் அதுக்கடுத்து தான் குளிராட்டி பாறை போகணும் இன்னும் அவ்வளவு தூரம் நம்ம போகணும் இந்த மலையில வந்து மானு கரடி சிங்கம் சிறுத்தை யானை எல்லாமே இருக்குன்றாங்க இதை வந்து சோப்பு காய் இதை வந்து சோப்பு காய் இது வந்து என்னென்னா இப்போல்லாம் நம்ம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயை வந்து காயை வச்சு உலர்த்தி இதை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முறமுறையாக வரும் பாருங்கள் நல்லா முறமுறையாக வரும் இயற்கையாகவே அமைஞ்சதுனால தான் சோப்பு காய் சோப்பு காய் சோப்பு காய் சோப்பு காய் இது மலையாள மக்கள்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி அவங்க அந்த காலத்தில் இதான் பழங்கால மக்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை அசியோக்கா சோப்புக்கா இந்த மாதிரி தான் போட்டு குளிப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மலையில வந்து இப்ப பாத்துருக்கோம் நல்லா இருக்கு இந்த மரம் தான் ஆத்தி மரமா இந்த ஆத்தி மரம் இருந்தா அந்த இடத்துல இடி விழுகாமா இந்த மரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல வளர்த்து வச்சா கூட இடி விழுகான்னு நினைக்கிறேன் நான் வேறு அதிகமா போடும் நினைக்கிறேன் அதனால வீட்டுக்கும் பாதிப்பு இருந்தாலும் இந்த மரம் இருந்தா இடி விழுகாதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் சிரமமான பாதை தான் பார்த்து பார்த்து என் பையன் சரி விழுந்துட்டான் சரி விழுந்துட்டு பாவம் எந்திரிக்க முடியாம இருக்கான் இவ்வளோ ரிஸ்க் ஆகி இந்த பாட விட்டு ஏற வேண்டியா இருக்கு எந்திரிப்பா 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 கட்டி விடு போ பார்த்து போ மெதுவா 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 என்னப்பா பார்த்தனடா ஸ்லிப்பானா கீழே தான் போனேன் நேர் அப்பா கேள் நிற்கிறேன் சரி வந்தாலும் அதில் உள்ள இருக்கு எடுத்துருவான்
நண்பர்களே, இன்றைக்கி நான் சுரேந்திரன், என் பையன் சசுரேன், நம்ம நண்பர் உதயா, இவர் தான் இந்த ஏரியாவுக்கு மலைக்கு போகிறான் கைடு. இன்றைக்கி குறுக்கு பாதையில் கூப்பிட்டு வந்த இவர் தான். தம்பி வந்து அரவிந்த், செக்கானூலேருந்து வந்திருக்காப்புல. இவர் தம்பி வந்து பூமிநாதன். ரெண்டு பேருமே செக்கானூலேருந்து வந்து எங்கள் கூட கீழே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம தம்பி வியோ அருள், இவர் தான் போவோம் சொல்லி இந்த குறுக்கு பாதைக்கு ஐடியாவே சொல்லி நம்ம உதயாவை வம்படியாக பிடிச்சி கூட்டு வந்தவர். வழக்கமான நம்ம பையன் சச்சு பையன் ஸ்ரீதர். இந்த தடவை வீடியோவில் ஃபேஸை காட்டுருக்கே சங்கடப்படுவேன், இந்த தடவை நல்லாவே ஃபேஸ் காமிச்சிட்டான். இந்த இடம்தான் வந்து காத்தாடி மெட்டுன்னு ஒரு பேர் இருக்குது. காத்தாடி மெட்டுன்னு எதுக்காக பேர் வச்சாங்கன்னா, ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கு மேலே ஏறும்போது வந்து ஆடி மாதம் காற்று பயங்கரமாக அடிக்கும் இந்த இடத்துல. அந்த காற்று வந்து ஆளவே தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இடம் காத்தாடி மட்டும்னு பேர் வச்சுருக்காங்க. நீ இதை தாண்டி நம்ம குளிராட்டி போகணும். ஆமாம் ஆமாம், ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏறு காலை ஸ்டெடியாவையே, காலை ஸ்லிப்பாக விட்டுனே ஸ்லிப் ஆயிரும். தேய்ச்சி விடு. குகை மாதிரி பாதை இருக்கு. இதை தாண்டி ஒரு இடம்லாம் அபாயகரமான ஒரு இடம்லாம் இருக்கு. சிங்கிள் பாதையா இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் படிக்கட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. லெஃப்டில் படிக்கட்டு இருக்கு.
தம்பி அணக்கரப்பட்டிலேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க, அந்த பசங்களும் அடை சொன்னாங்க காட்டிடும். சுரேஷ்குமார் செல்வகுமார் அருவோட போனடா. இந்த பாதை கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் சிலிப்பான அப்படியே சருகல் பாறை கீழே போயிடுவோம். தம்பி பார்த்து சேஃப்டியோட போகிற வரணா. அப்புறம் ஒரு அபாயகரமான சிங்கிள் பாதை அது, அது ஒத்தடி பாதையாக தான் இருக்கும். கீழே போகும் சரியான பள்ளம், அடுத்து வரும் பாருங்கள் சரியான ஒத்தடி பாதை. ஃபால்ஸ் வருதா? இந்த ஃபால்ஸ் அவங்கங்கே போகலடா, இந்த ஃபால்ஸ் தான் கீழே வருது. இங்கிருந்து மேலே போகுது ஃபால்ஸ். ஆமாடா வேறவங்கடா அவங்க, நான் குளிக்கத்தான் போகிறோம். ஆ குளிச்சுட்டு தான் மேலே போகிறோம். இதுதான் குளிராட்டி பாதை. அடுத்து நான் கூட கீழே அந்த தண்ணீர் விழுகிற இடம் குளிராட்டி பாறை. இந்த குளிராட்டி பாறையில் எப்பயுமே தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும்போது இந்த இடம் வந்து எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து குளிராட்டி பாறை அப்படின்னு பேர் வச்சு. நண்பர்களே, இந்த சோப்பு காய் எப்படின்றது உங்களுக்கு காமிச்சோம்ல, அந்த சோப்பு காய் செய்முறை எப்படின்ற உங்களுக்கு காட்டுறான். அந்த சோப்பு காய் வந்து தேய்ச்சா எப்படி முறை வருன்றது உங்களுக்கு காட்டுற, செஞ்சு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு சோப்பு காய் எடுத்து கீழே வச்சு ரெண்டு தட்டு தட்டிக்கிங்க, தட்டி அதை அப்படியே தலையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ முறை வருதுன்னு மட்டும் பாருங்க. அந்த காய் இதுக்கு பேர் தான் சோப்பு காய், நல்லா முறை வருது. இதுதான் இயற்கை முறையில் குளிக்கிறது. இங்கே வந்து இயற்கை முறையில் காயை வச்சு நம்ம சோப்பு மாதிரி குளிக்கிறது வந்து நல்லா ஆரோக்கியமானது. கே பாருங்க எவ்வளோ முறைன்னு. வாவ், இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னவரே நம்மால் உதயாதான். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு இருக்கான். இந்த உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி. சும்மா குளிச்சுட்டு அப்படியே தரமான சாப்பாடுங்க சச்சு போயெல்லாம் உளுத்து வாங்க சாப்பிடல. வழியாக குளிராட்டி பாறையை தாண்டியாச்சு. நீ போகிற பாதை எல்லாமே சூப்பராக காட்டு பாதை மாதிரி சமமான பாதையாக இருக்கும். இந்த பாதை இந்த மாதிரி ஏறி வந்ததுக்கு நீ போகிற பாதை வந்து நமக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த கொய்யாத்தோப்பை தாண்டிட்டோம்னா அடுத்து கோயில் தான். இந்த இடத்துக்கு பேர் கொய்யாத்தோப்புன்னு வாங்க, அந்த கொய்யாத்தோப்பு வரணும் பரவாயில்ல.
இங்கதான் யானை காட்டு மாடு எல்லாமே வந்து தண்ணி குடிக்க வரும்ன்றாங்க. அந்த இதில் குளத்தில் சின்ன குளம் மாதிரி இருக்குது, இங்கே தான் தண்ணி குடிக்கும். இதா இங்கே வந்து உழப்புனதுக்கான தடமெல்லாம் இருக்குது. காட்டு காட்டு மாடோட தடம் கும்கி படத்தில் சொன்ன மாதிரி 83 அடிச்சு புயல சாயாத இந்த மரம் இப்போ நமக்கு கொம்பை அடிச்சு சாய்ச்சிட்டா நம்மளுக்கு அந்த மரத்தை அவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்தில் தேன் எடுக்கிறதுக்காக ஏற முடியாதுன்றனால அங்கங்கே குச்சியை கட்டி அது மூலியமாகவே மேலே வரைக்கும் ஏறியிருக்காங்க. கொய்யாத்தோப்பை தாண்ட வட்டியும் ஃபுல்லாக பாதை இப்படி இறக்கமாகவே தான் இருக்கும். இந்த இறக்கத்தெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா அடுத்த கோயில் தான். ரொம்ப பக்கமாக வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில் வந்துடும். கம்ப்ளைண்ட் பண்றாராமா. நல்லா கொய்யத்தோப்பை தாண்ட வட்டியும்தான் இடமே பச்சை பச்சைன்னு கண்ணு குளிர்மையா, எங்களுக்கே குளிர்ச்சியாக இருக்குது. ஏரியா கொஞ்சம் குழு குழு குளுன்னு இருக்கு. மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு ரெட் கலர் இலை எடுத்து வச்சுருக்காரு இவர். அதான் எங்களுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. நல்ல நினலாகவும் குழு குழுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில், பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம். போய் கோயில் எப்படி இருக்கு காட்டு. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ரெண்டு மகாலிங்கம் இருக்காங்க. முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறோம், முடியலன்னா கோயிலை மட்டும் காமிக்கிறோம், சாமி கும்பிட்டுக்குங்க. சிவா படியில ஆறு உட்காரவனா சிவா, எதிரி சிவா படியில ஆறு உட்காரவனா சிவா, மேல போய் உட்காந்து சிவா, ஆறு எழுபத்தி கிலோமீட்டர் எழுதி சிவா.
ஆடி அமாவாசைக்கு சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசையில் சிறப்பு பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து பக்தர்கள் அனுபவிப்பாங்க, எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. அமாவாசை அமாவாசைக்கு இங்கே சிறப்பாக இருக்கும், சிறப்பாக பூஜை நடைபெறும். இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதாவது வந்து கிடமாடு கொண்டு வந்து மேய்ச்சிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு மாட்டுட்டு மட்டும் பால் காணாமல் போயிட்டே இருந்திருக்கு. அதை அந்த கிடமாடுக்காரர் கண்டுபிடிக்கும் போது ஒரு மாட்டில் மட்டும் ஒரு கீழே கல் கீழே பால் தன்னால் காம்புலேருந்து வந்துட்டே இருந்திருக்கு. வரும்போது இப்படி தான் பால் தன்னால் போதான்னு சொல்லி மாட்டை தள்ளிவிட்டு இந்த கல்லை ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. கம்ப வச்சு அடித்ததில் தான் அது அவர் மகாலிங்கம் உதிச்சு அவருக்கு காட்சி அளித்து, இந்த மாதிரி நான் அந்த இடத்துல உதிச்சிருக்கேன், எல்லா மக்களுக்கு வந்து நான் காட்சி அளிக்கணும், நான் அப்படி உனக்கு காட்சி அளிக்கிறக்காக தான் நான் வந்திருந்தேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அவர் அடித்ததில் தான் இங்கே இருக்க மகாலிங்கம் வந்து அப்படியே ஒரு சைடு சாஞ்ச மணிக்கு இருக்கும். எல்லா இடத்துலையும் சிவன் சிலை வந்து நேராக இருந்தால் இங்கே மட்டும் ஒரு பக்கம் சாஞ்ச மணிக்கு இருக்கும். அதான் மகாலிங்கம் கோயில்னு இங்கே இருக்குது. இதோட சிறப்பே தனி. அதே மாதிரி இங்கே எல்லோரும் வந்து நினச்ச மாதிரி உடனே வந்துட முடியாது. அவராக அழைச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். அவருடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். திடீர்னு ப்ரோக்ராம் போட்டில் எல்லோரும் வர முடியும். அவருடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். வாங்க எல்லோரும் சாமி கும்பிடுங்க, சிறப்பு போடுங்க. வாழ்த்துக்கள்.